ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ஒரு சூப்பரான ரெசிபிங்க, பாதாம் ஹெல்த் மிக்ஸ். இது வந்து கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். பால் குடிக்காத பசங்க ரொம்ப நல்லா விரும்பி குடிப்பாங்க. நம்ம ஹோட்டலில் என்ன டேஸ்ட்டில் குடிப்போமோ அதே மாதிரி இன்றைக்கி நம்ம வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து நமக்கு 3 மாதம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். 1 கப் அளவு பாதாம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பாதாம் ஒருவேளை ஈரப்பதமாக இருந்ததுன்னா லைட்டாக கடாயில் போட்டு வறுத்துக்கோங்க. நம்ம பாதாம் எடுத்த அதே கப்பில் 3 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். 10 ஏலக்காய் எடுத்திருக்கேன். 3 கப் சர்க்கரைக்கு 10 ஏலக்காய். இதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவு பிஸ்தா, 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள். இப்போ எல்லாமே நமக்கு எடுத்தாச்சு. மிக்ஸி ஜாரில் எப்படி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். எடுத்து வச்சிருக்கிற மஞ்சள் தூளை இதில் சேர்த்துக்கிறேன். சர்க்கரை எடுத்து வச்சதில் பாதியை இதில் சேர்த்துக்கலாம். ஏலக்காயில் உள்ளே இருக்கிற இந்த விதையை மட்டும் சேர்த்துக்கிறேன். வெளியில் இருக்கிற அந்த தோல் வந்து நமக்கு தேவைப்படாது. நமக்கு பால் குடிக்கும்போது வாயில் தட்டுப்படும், அதனால் உள்ளே இருக்கிற விதையை மட்டும் சேர்த்துக்கலாம். இதே மாதிரி எல்லா விதைகளையும் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா பொடியாக அரைச்சிடலாம். பாருங்கள், கொஞ்சம் கூட இடையில் எதுவுமே இல்லை, அந்தளவுக்கு பொடியாக அரைச்சாச்சு. மீதம் இருக்கிற சர்க்கரையை இதில் சேர்த்துக்கலாம். எடுத்து வச்சிருக்கிற பாதாம் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். பிஸ்தா எடுத்து வச்சுருக்கோம்ல, அதில் வந்துட்டு மேலே வந்து அந்த தோல் இருக்கும், அதை லைட்டாக நீங்கள் எடுக்க முடிஞ்சால் எடுத்து நீக்கிட்டு இதில் சேருங்க. ஏன்னா கொஞ்சமாக தோற்புத்தன்மை இருக்கும், அதனால் சொல்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. நல்ல கொற கொறப்பாக, ஒரு அளவுக்கு ரொம்ப நைஸாக அரைக்க வேணால் கொற கொறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இது வந்து பாலில் மிக்ஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியும். நான் அதை மிக்ஸ் பண்ணி காட்டுறேன் எப்படின்ட்டு. இந்த மாதிரி கொற கொறன்னு அரைச்சின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ஒரு பாக்ஸில் நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக 1 மாதம் வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது 3 மாதம் வரைக்கும் ஈரப்பதம் இல்லாமல் வச்சிங்கன்னா கெட்டு போகாமல் அப்படியே சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு நான் பாலில் மிக்ஸ் பண்ணி காட்டுறேன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு. ரொம்ப நல்லா வந்திருக்கு. எந்த ஒரு ஃபுட் கலருமே ஆட் பண்ணலை, ரொம்ப ஹெல்த்தியாக செஞ்சாச்சு. கண்டிப்பாக இது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதை ஃப்ரிட்ஜில் வச்சு கூட நம்ம சில்லுன்னு குடிக்கலாம், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பாய்.